ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ராபர்ட் ப்ரௌனிங் எழுதுன மை லாஸ்ட் டச்சஸ் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ராபர்ட் ப்ரௌனிங் 7 May 1812 12 December 1889 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட், பிளே ரைட். குறிப்பாக இவரோட ரைட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரமாட்டிக் மோனோலாக் எழுதுறதுல எக்ஸ்பர்ட்ங்க. இந்த ட்ரமாட்டிக் மோனோலாக் அப்படிங்கிறது போயட்ரியில் ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு ஸ்பீச் ஃபார்மேட்டில் இருக்கும். அவர் அவர் ட்ராமா எப்படி இருக்கும், ஒரு கான்வர்சேஷன் பேட்டர்னில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். இதில் ரெண்டு பேர் இருப்பாங்க, பட் ஒருத்தர் பேசுவாங்க, இன்னொருத்தர் வந்து பாசிவாக அதை லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது விக்டோரியன் போயட்ஸ்லேயே ராபர்ட் ப்ரௌனிங் வந்து இந்த ட்ரமாட்டிக் மோனோலாக் எழுதுறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி வாங்க, இந்த போயம் நம்ம மை லாஸ்ட் டச்சஸ் அப்படிங்கிற இந்த போயத்தை பற்றி பார்த்துருவோம். ஸோ இதுவுமே ஒரு ட்ராமேட்டிக் மோனோலாக் தாங்க. இதை வந்து 1842 ராபர்ட் ப்ரௌனிங் எழுதியிருக்காரு. இதில் வந்து ஒரு ஃபெராரா அப்படிங்கிற ஒரு டியூக் வந்து தன்னுடைய ஒய்ஃப் அவங்களுடைய பெயிண்டிங் கூட கன்வர்ஸ் பண்ணுற மாதிரி இதை எழுதியிருப்பாரு. ஸோ நம்ம இந்த போயத்தோடைய செட்டிங் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டியூக் ஆஃப் ஃபெராராவுடைய ஒய்ஃப் வந்து டச்சஸ் ஆஃப் ஃபெராரா. ஸோ அவங்களுடைய பெயிண்டிங் வந்து வாலில் இருக்குது, அதாவது இந்த பாகுபலி படத்தில் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், அழகே பொறாமைப்படும் பேரழகா அந்த டைலாக் மாதிரி தான். ஆனால் இதில் வந்து நம்ம ஃபெராரா அந்த டியூக் வந்து அதை சொல்ல நினைக்கிறாரு. அந்த பெயிண்டிங்கை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு, இவ்வளோ இவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பெயிண்டிங்கை, இந்த வாலில் இருக்கிற மை லாஸ்ட் டச்சஸோடைய பெயிண்டிங் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அப்படி உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குப்பா. அப்போ வந்து அந்த பெயிண்டர் வந்து எவ்வளோ மெனக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரா பேண்டால்ஃப் வந்து இந்த போர்ட்ரைட்டை பெயிண்ட் பண்ண ஒரு ஃபேமஸ் பெயிண்டர் மாங்க். ஸோ அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து இவ்வளோ மெனக்கெடல் பண்ணி இந்த பெயிண்டிங்கை ஹார்ட் ஒர்க் போட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சில கெஸ்ட்டுக்கிட்ட வந்து இங்கே உட்காருங்க, இந்த பக்கத்தில் இந்த ஒர்க்கை கொஞ்சம் பார்த்து அட்மையர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ட்ராமேட்டிக் மோனோலாக மை லாஸ்ட் டச்சஸ். மெயினாக அந்த ஃப்ராப் பேண்டால்ஃப் அப்படிங்கிற அந்த நேமை வந்து அந்த கெஸ்ட்டுக்கிட்ட சொல்கிறாரு நம்ம டியூக்கை. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து இது யாரோ வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெயிண்டிங்குடைய டெப்த், அந்த பெயிண்டிங் மேலே இருந்து அவருடைய பேஷன், எவ்வளோ நேர்மையாக அவர் சில விஷயங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக அவரெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கார், அந்த டச்சஸுடைய ஃபேஸை பெயிண்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள் அப்படிங்கிறத அந்த கெஸ்ட்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக இவ்வளோ விஷயம் அந்த வந்தவங்கக்கிட்ட ராபர்ட் ப்ரௌனிங், அதாவது நம்ம டியூக் வந்து சொல்கிறாரு அப்படின்னா, அதனுடைய ட்விஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். நான் மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங்கை பற்றி இவ்வளோ தூரம் அட்மையர் பண்ணுறாரு இல்லையா, அது என்ன ரீசன்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுதான் இந்த போயத்துடைய ட்விஸ்ட்டுங்க. ஏன்னா இந்த போயம் வந்து நம்ம ப்ரௌனிங் எழுதியிருந்தாலும் இதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் அலூஷன் உண்டு. எப்படின்னா டியூக் ஆல்ஃபான்சோ இல்டி ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் டியூக் வந்து ஒரு லுக்ரீஷியா டி மெடிசி அப்படிங்கிற ஒரு யங் கேர்ல 1558 மேரேஜ் பண்ணியிருக்காரு. என்னன்னா அப்போ டியூக்கோட ஏஜ் வந்து அவங்க கல்யாணத்தோட அவங்க டியூக்கோட ஏஜ் வந்து 25, லுக்ரீஷியாவோட ஏஜ் வந்து 14. அப்போது 1561 லுக்ரீஷியா 17 இயர்ஸாக இருக்கும்போது அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட டெத் வந்து ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கும். சிலர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு பாய்சன் வச்சு கொண்டுட்டாங்க, ஆனால் அது வந்து எப்படியும் ப்ரூவ் பண்ணப்படலை. ஸோ 1565 அகெயின் டியூக் வந்து ஃபர்டினண்டுடைய டாட்டரான பார்பராவை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ இது இவங்களும் வந்து 1572 இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டியூக் வந்து 1579 மார்கெரிட்டா கன்சகா அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் மை லாஸ்ட் டச்சஸ் அப்படிங்கிற போயத்தை வந்து ராபர்ட் ப்ரௌனிங் எழுதியிருக்காரு. அப்போது இந்த போயத்தோடைய ட்விஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த கெஸ்ட் மாதிரி வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மேரேஜ் புரோக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மெயின் கேரக்டர்ஸ் டியூக் ஆஃப் ஃபெராரா, டச்சஸ் ஆஃப் ஃபெராரா. ஏன்னா டச்சஸ் ஆஃப் ஃபெராரா வந்து அவங்க இறந்து போயாச்சு, அவங்களோட பெயிண்டிங்கை தான் காட்டி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பெயிண்டிங்கையும் கர்டைன் போட்டு மூடி வச்சுருக்கிறாராம். ஏன்னா இவர் ஒருத்தர் இவருடைய பெர்மிஷன் இல்லாமல் அல்லது இவருடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் அதை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்படியே ஓப்பன் பண்ணுறதா இவர் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசனர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு.
ஸோ இந்த பெயிண்டிங் வந்து அவருடைய அந்த மாதிரி டியூக் ஆஃப் ஃபெராராவுடைய ப்ரைவேட் ஆர்ட் கேலரியில் இருக்குது. ஸோ அதை பெயிண்ட் பண்ணவர் தான் ஃப்ராப் பேண்டால்ஃப் அப்படிங்கிறவர். ஸோ அந்த வந்திருக்க அந்த கெஸ்ட்டுக்கிட்ட வந்து இவர் அந்த பெயிண்டிங் காட்டுறாரு இல்லையா, அந்த பெயிண்டிங்கை பார்க்கும் பொழுதே அவங்க வந்து இறந்து போன மாதிரிலாம் இல்லை, உயிரோடு அவங்க முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஆர்ட்டை கொண்டு வந்திருக்கார் அந்த பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பேசுகிறாரு. ஏன் வந்து நான் பெயிண்டருடைய நேம் சொன்னேன் அப்படின்னா, இந்த பெயிண்டருடைய மாஸ்டர் பீஸே இந்த ஒர்க் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து திணறக்கூடாது இல்லையா, இந்த பெயிண்டிங் பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோ லைவ்லியாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அப்போ யார் அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நான் முன்னக்கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பெயிண்டிங் பார்க்குற எல்லாருடைய கண்களையுமே நான் பார்ப்பேன், அவங்க வந்து இது யார் வரைஞ்சா எப்படி இது நடந்தது அப்படிங்கிறத ஆச்சரியமாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அதை சொல்ல நினப்பேன் அப்படிங்கிற பாயிண்ட்டே சொல்கிறாரு. இப்போது அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற ஸ்மைல், அந்த டச்சஸுடைய ஸ்மைலை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஸ்மைல், அந்த ப்ளஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கே இருந்தேங்கிறதுனால கூட கிடையாதுங்க, அதாவது என்ன இருக்கிறதுனால தான் அவங்க அவ்வளோ ஸ்மைல் பண்ணி அவ்வளோ ப்ளஷிங் அந்த பிக்சரில் இருக்குங்கிறது கிடையாது. அந்த ஸ்மைலுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா அவங்க வந்து அந்த பெயிண்டர் இருக்கார் இல்லையா ஃப்ராப் பேண்டால்ஃப், அவர் வந்து அவங்களோட பியூட்டியை பற்றி ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம், அதனால அவங்க அந்த ஸ்மைல் பண்ணி ப்ளஷ் பண்ண அந்த ஒரு மொமெண்ட்டை கூட அவங்க வரைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. மேபி அவ அந்த பெயிண்டர் வந்து உங்களோட ஷால் வந்து உங்களுடைய ரிஸ்ட்டை வந்து ரொம்பவே கவர் பண்ணியிருக்கிறது, அல்லது அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி சில வார்த்தைகள் சொல்லும் போது அவங்க ஸ்மைல் பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்களோட பியூட்டியை அவங்க அட்மையர் பண்ணி சில வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்களே இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க பட் அதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறது என்னால்லாம் முடியாதுப்பா சத்தியமாக அப்படிங்கிற வார்த்தை கேட்டு அவங்க ப்ளஷ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இப்போ வந்து அவங்களுடைய டச்சஸை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருங்க. எப்படிலாம் பாருங்கள், அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, அதாவது அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நான் எது பண்ணுறதும் நான் ரெடியாக தான் இருந்தேன். எப்படின்னா அவங்க டச்சஸுடைய ஹார்ட்டை வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போது ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த இடமா இருந்தாலும் அவங்கள ப்ரைஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு அது வந்து ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு நம்ம டியூக். ஏன்னா என்னுடைய ஒய்ஃபை பொறுத்தளவில் எல்லாருமே அவங்களுக்கு ஈக்குவல் நினப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஜுவல்லரி கிஃப்ட் கொடுத்து அதை வந்து அவங்க கழுத்தில் வேர் பண்ண சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வெஸ்டில் வந்து அந்த சன்செட் ஆகிற அந்த மொமெண்ட்டை பார்க்குறது அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். இப்போ சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க ரசிப்பாங்க. இப்போ ஒரு ஆர்ச்சர்ட்லேருந்து செரிஸ் பறிச்சுட்டு வந்து ஒரு ஃபூல் கொடுக்குறான், அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறான் அப்படின்னா அது கூட அவங்களுக்கு பிடிக்கும். அந்த செரிஸ் பறிச்சுட்டு வந்து ஆர்ச்சர்ட்லேருந்து கொண்டு வந்து கொடுக்குற அந்த ஆக்டிவிட்டி அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஃபூலாக இருந்தால் கூட அவங்கள வந்து அவர் சரி நமக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஒயிட் மியூல் மேலே உட்காந்து இந்த டெரஸை சுற்றி வர்றது கூட அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் பிடிக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், அவங்க எந்த ஒரு ஸ்பெஷல் லைக்கிங்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே ப்ரைஸ் பண்ணுவாங்க, காமனாக ப்ரைஸ் அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு குவாலிட்டி டச்சஸ்க்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் என்ன ஒர்க் பண்ணாலும் தேங்க் பண்ணணுங்கிற குவாலிட்டி வந்து டச்சஸ்க்கு உண்டு, பட் அதில் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் கொடுக்குற விஷயங்கள், அதாவது நான் கொடுக்குற கிஃப்ட்டு, அதுக்கெலாம் எனக்கு ஸ்பெஷல் அப்ரிசியேஷனாக அவங்க கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, 900 years old ப்ரஸ்டீஜியஸ் நேம், அதாவது எங்கள் ஃபேமிலியுடைய நேம், அவங்கள மேரேஜ் பண்ணதுனால அவங்க டச்சஸ் ஆனாங்க இல்லையா, அப்போது அவங்க வந்து அந்த ஃபேமிலி நேமை பெரிய ப்ரெசன்ட் மாதிரி நான் கொடுத்தா கூட ஒரு காமனாக எல்லோரும் கொடுக்குற கிஃப்ட் மாதிரி தான் என்னை அப்ரிஷியேட் ட்ரீட் பண்ணாங்களே தவிர இது வந்து ஒரு பெரிய விஷயமாக அவங்க கன்சிடர் பண்ணதே இல்லை என்னுடைய டச்சஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இப்போ டியூக் வந்து தான் வந்து தன்னுடைய டச்சஸ் கிட்ட தன்னுடைய விஷயத்தெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நினச்சேன் அப்படின்னா என்னால் முடியல, அந்த ஒரு இன்னபிலிட்டி பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த லிசனர் கிட்ட, நான் வந்து பேச்சு திறமை இல்லாதவனாக இருக்கலாம் பட் சில விஷயத்த அவங்க சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல நினைக்கிறத கூட நான் சொல்லவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டேர்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து எங்கள் ஒய்ஃப் பார்த்து சிரிக்கிறது, இப்போ யார் க்ராஸ் பண்ண இப்போ நான் க்ராஸ் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த
என்னை பார்த்து சிரிக்கிற கடை. இதே மித்தவங்க கிராஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ரிசீவிங் எண்ட் வந்து அவங்ககிட்டருந்து ஒரு நல்ல ஸ்மைல் வருது. பட் இது ஒரு நல்ல பிஹேவியர் தான். பட் எனக்கு அந்த மாதிரி இல்லையே, இது வந்து டெய்லி டெய்லி அப்படியே வேறு மாதிரி போகிறது வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் நான் கொடுத்தேன், ஒரு ஆர்டர் கொடுத்தேன். அதனுடைய விஷயம் என்னாச்சுன்னா அவங்களுடைய ஸ்மைல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு, யாருக்கிட்டேயும் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. பட் இந்த பெயிண்டிங் பார்க்கும் பொழுது, முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த பெயிண்டிங்கை நான் பார்க்கும் பொழுது அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கதை டச்சஸை பற்றின கதை சொல்லியாச்சு. இப்போ டியூக் வந்து அந்த மேனை கூட்டிட்டு வாங்க டவுன் ஸ்டேர்ஸ் போகலாம், அங்கே நிறைய கெஸ்ட் இருக்காங்க அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ டியூக் வந்து தன்னுடைய அந்த லிசனருடைய மாஸ்டருடைய புகழ் பற்றி சில சொல்ல நினைக்கிறாங்க. அப்போ தான் என்ன தெரிய வருது அப்படின்னா, சைலண்ட்டாக இந்த கதை கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த பெயிண்டிங்கை பற்றி, அப்புறம் டச்சஸோடைய ஸ்டோரி பற்றி, டச்சஸுடைய கேரக்டர் பற்றி, ஸோ அப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. இது யார் அப்படின்னா ஒரு கவுண்டுடைய ஒரு சர்வெண்ட்டை, ஒரு இவர் டியூக்கு இன்னொரு கவுண்ட் கவுண்டஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கவுண்டுடைய சர்வெண்ட்டை நம்ம டச்சஸ் டியூக்கை பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த கவுண்டுடைய பொண்ணை தான் நம்ம டியூக் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, சரிதானா. ஸோ டியூக் வந்து இந்த ஹிஸ்ட்ரி அந்த ஸ்டோரியை வந்து லிசனராக சொல்ல நினச்சது யார் அப்படின்னா ஒரு கவுண்டுடைய ஒரு சர்வெண்ட்டு தான். ஸோ அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்க அக்கவுண்ட் வந்து ரொம்ப பெருந்தன்மையான மனசு உடையவர், ரொம்ப தாராள மனப்பான்மை உடையவர், அதனால் டவுரி பற்றிலாம் அவர் ஒரி பண்ணவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடியவர் தான் அவர், நான் என்னென்ன டிமாண்ட் பண்ணுறனோ அதை கொடுப்பாரே தவிர ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டார். ஸோ வாட் எவர் இட் மேபி, நான் சொன்ன மாதிரி அந்த அக்கவுண்ட்டுடைய அந்த பியூட்டிஃபுல் டாக்டர் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டை பிடிக்கிறாரு. இப்போ அகெயின் இன்னொரு மாஸ்டர் பீஸ், அவருடைய ஆர்ட் கேலரியில் இருக்கிற இன்னொரு மாஸ்டர் பீஸை காட்டுறாரு. அது வந்து என்னென்னா காட் நெப்டியூனுடைய ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு, அது வந்து அந்த சீ ஹார்ஸை வந்து டேம் பண்ணுற மாதிரி, அதாவது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பீஸ் அங்கே இருக்குது, ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு இருக்குது. அது வந்து ஒரு ஆர்ட் பீஸ்லேயே ஒரு ரேர் பீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நெப்டியூன் வந்து அந்த சீ ஹார்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும் வைங்களா, டேமிங் அப்படின்னா அந்த முருக குணத்தை அடக்கிற மாதிரி. அப்போ வந்து அந்த 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 மாஸ்டர் பீஸை காட்டிட்டு தன்னுடைய சர்வன்ட் கிட்ட, அந்த சர்வன்ட்டு அந்த கவுண்டுடைய சர்வன்ட் கிட்ட சொல்கிறாரு, இதை வந்து கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க் அப்படிங்கிறவர் வந்து எனக்காக ரொம்ப ஸ்பெஷலாக இதை கிரியேட் பண்ணார், இந்த ஒரு ஆர்ட் கேலரி, சாரி இந்த ஒரு காட் நெப்டியூன் அசிஹாஸை டேம் பண்ணுற மாதிரியான இந்த ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சுவை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மை லாஸ்ட் டச்சஸ் அப்படிங்கிறது டியூக் ஆஃப் நம்ம ஃபெராராவுடைய லாஸ்ட் டச்சஸ், இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய பெயிண்டிங்கை வந்து ஒரு கவுண்ட்டுடைய ஒரு சர்வெண்ட் வந்திருப்பார், அவரை லிசனராக உட்கார வச்சு சில விஷயம் சொல்லிட்டாரு. எதுக்காக அப்படின்னா அந்த கவுண்ட்டுடைய டாட்டரை தன்னுடைய ஃப்யூச்சர் டச்சஸ்ஸை மேரேஜ் பண்ண நம்ம டியூக் ரெடியாக இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நம்ம ரீடர்ஸ்க்கு தெரிய வருது. இதுதான் இந்த போயத்தோடைய சம்மரிங்க. ஸோ இந்த போயத்தை வந்து ப்ரௌனிங் வந்து ஹீரோயிக் கப்ளட்ஸில் எழுதியிருக்காரு, ரைம் லைம்ஸ் ஐயாம்பிக் பெட்டாமீட்டர் கொண்டு எழுதியிருக்காரு, 28 ரைமிங் கப்ளட்ஸ் இந்த போயத்தில் இருக்குது. ஸோ இதான் இந்த போயத்தோடைய சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.